ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குளூட்டி வீட்டுக்கு வந்து பார்த்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஒன்றுமே இல்லை. சரி, வில்லூர் மார்க்கெட் போயினாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வில்லூர் மார்க்கெட் போயிட்டோம். இதான் வில்லூரில் இருக்கிற பெரிய தேரா. இதோ ஃப்ரூட்ஸ் கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கடைக்கு போயிட்டோம். தாத்தா கடைக்கு போய் ஒரு பைனாப்பிள் வாங்கியாச்சு. சரி, அந்த பைனாப்பிள் கட் பண்ணலாம்னு பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரி, கட் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணால் தான் சாப்பாடுன்னு சொல்லிட்டு கட் பண்ணியாச்சு. அது கட் பண்ணக்கப்புறம் மேலே இருக்கிற தோல் எல்லாம் தெரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கத்தி வச்சு ஃபுல்லாக தேர்த்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற மண்டையும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற மண்டையை கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பீஸாக கட் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. சரி, எல்லாத்தையும் பவுலில் போடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பவுலில் போட்டாச்சு. வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ரெண்டு மூணு பீஸ் கீழே வந்துடுச்சு தான், பரவாயில்ல கரைச்சி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிச்சு. ஒரு வானல் எடுத்து வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 100 கிராம் ரவை பாக்கெட்டை பிரித்து கொட்டிக்கிட்டோங்க. கொட்டினதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கரண்டை எடுத்து ரோஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. ரோஸ் பண்ணக்கப்புறம் அதை எடுத்து பிளேட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளேட்டில் வச்சாச்சு. பிளேட்டில் வச்சக்கப்புறம் அந்த பைனாப்பிள் பதங்கலாம்னு சொல்லிட்டு 100 கிராம் நெய் ஊற்றிட்டு அம்டா பைனாப்பிள் போட்டால் எண்ணெய் வந்து மூஞ்சில் அடிக்குது. சரி, அம்டா ஒரு வேலையை போட்டு மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். கொதி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு அம்டா ரோஸ் பண்ண ரவையை எடுத்து ஆட் பண்ணியாச்சு. கீழே அடி போட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கப்புறம் கட்டி ஆனதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு சுகர் ஆட் பண்ணியாச்சு. சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு வழியாக பைனாப்பிள் கேசரி ஸ்டேஜ் வந்துச்சு. சரி, நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிச்சு. மிக்ஸ் பண்ணக்கப்புறம் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு பவுல் எடுத்து அதை வச்சாச்சு. வச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு டைனிங் ரூம் போயிட்டேன். பாய் பாய், அதோட புதினா லைக் பண்ணுங்க, அரவணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.